ஏற்புரை வழங்குவதற்காக இன்றைய விழாவின் நாயகன் பி எஸ் அப்துல் ஐயா அவர்களை அழைப்பதற்கான சார்ந்த மொழியால் ஒன்றிணைந்த அன்பு தமிழ் உள்ளங்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது என்று சொல்வதை விட நன்றி உரை என்பதுதான் பொருத்தம் காரணம் ஒரு அறிவிப்பாளன் ஒளி ஊடகத்தின் மூலம் பயணத்தை ஆரம்பித்து ஒலி ஊடகம் திரைத்துறை மேடை நாடகம் என்று பல துறைகளிலும் கொஞ்சம் அனுபவம் பெற்றவன் அவன் எழுதிய ஒரு நூலுக்கு இத்தனை பிரம்மாண்டமான விழாவா என்று இசையரசி ஒரு கேள்வி எழுப்பினார் உண்மைதான் எனக்கும் அந்த பிரமிப்பு அந்த பிரமிப்பினை ஏற்படுத்திய என் மீது அன்பு கொண்டு இந்த விழாவை எத்தனை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த ஜே எம் இவென்ட்ஸ் எனும் நிறுவனத்தின் அதிபர் திரு ஜே ராபின் அவர்களுக்கும் அதன் நிறைவேற்று பரி பணிப்பாளர் திரு வேணுகோபால் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன் சில பொருள்களையும் சில காட்சிகளையும் ஏன் சில மனிதர்களையும் கூட தூரத்தில் வைத்து ரசிப்பதுதான் சுகம் நெருங்கிவிட்டால் பெரும்பாலும் ஏமாற்றமாகிவிடும் அந்த தூரத்திலிருந்து பார்த்த பரவசம் போலியாக ஒரு காணல் நீராக மாறிவிடும் ஆனால் நெருங்கிய பிறகம் என்னை வியந்து ரசிக்க வைத்த ஒரு மாமனிதர் திரு கமல்ஹாசன் அவர்கள் சமீப காலங்களிலே அவர் எந்த அளவு பனிச்சுமையோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நிமிடமும் அவர் மிக சரியாக வகுத்து அதை பயனுள்ள வகையில் கழித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அடியேனுக்காக ஒரு நாளை ஒதுக்கி ஒரு சில மணித்துளிகளை ஒதுக்கி வந்திருக்கின்றாரே உலக என்னுடைய நன்றி ஐந்து வயதில் அவர் திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்தார் அடியேன் பதினோரு வயதில் வானொலி துறையில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றேன் இருவரும் இருவேறு துறைகளில் அறுபது ஆண்டுகளை கடந்து விட்டோம் நாலு பேருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர்களை இந்த மேடையில் கௌரவிக்க வேண்டும் அதுவும் எங்கள் அன்பு சகோதரர் உலகநாயகன் கமல் அவர்களின் கைகளாலும் இசைய தாய் இசையரசி பி சுஷிலா அவர்களது கரங்களாலும் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன் முதலில் யாருக்கு நன்றி பதினோரு வயதிலே நான் வானொலி நிலையத்துக்கு வேடிக்கை பார்க்க போகின்றேன் அப்போதெல்லாம் நேரடி ஒளிபரப்பு என்பதால் இரண்டு தினங்கள் ஒத்திகை பார்க்கப்படும் அந்த ஒத்திகைக்கு வந்த ஒரு சிறுவன் அன்று மட்டும் நேரடி ஒளிபரப்பின் போது வரவில்லை நான் வேடிக்கை பார்க்க போயிருக்கின்றேன் என்னை போல் இன்னும் ஐந்து ஆறு பேர் வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொருவர் கையிலும் அந்த பிரதிகள் வழங்கப்பட்டன நான் பள்ளியில் கலைவிழாக்களில் நடித்த அனுபவம் உண்டு என்பதால் நான் வாசித்த விடம் விதம் அவர்களுக்கு பிடித்து போய்விட்டது என்னை தெரிவு செய்தார்கள் அந்த வாரம் என்னுடைய குரல் அந்த பாத்திரத்தில் என்னுடைய நடிப்பு திறமையோடு வெளிப்பட்டது அடுத்த வாரம் அந்த சிறுவன் நலமடைந்து வருகிதந்தான் ஆனால் வானொலி மாமாவோ இல்லை இந்த பாத்திரத்தை இனிமேல் இவர்தான் தொடர்ந்து செய்வார் என்று சொன்னதும் அந்த சிறுவன் முகத்தில் ஒரு சிறு ஏமாற்றம் ஆனால் என் மீது எந்த விதமான வன்மமும் கொள்ளவில்லை அந்த சிறுவன் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு திருப்பு முனையிலும் எனக்கு கை கொடுத்த அந்த சிறுவன் நம் மத்தியில் இல்லை என்னைவிட வயதில் மூத்தவர் என்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் வானொலி துறையிலும் இதர துறைகளிலும் எனக்கு கை கொடுத்த அந்த சிறுவன் எஸ் ராம்தாஸ் என்ற என் உடன்பறவா சகோதரின் அன்பு துணைவி இங்கே வந்திருக்கின்றார் அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் என் நண்பனுக்கு செய்யும் அந்த மரியாதையை நீங்களேத்துக்கொள்ள வேண்டுமம்மா வாருங்கள் திருமதி லலிதா ராம்தாஸ் அவர்களை அன்போடும் காயல் பட்டணத்தில் ஒரு திருமணத்துக்காக சென்றேன் நண்பர்களோடு அது அக்னி வெயில் காலம் காயல் பட்டணத்திலிருந்து திரும்பி வரும் வழியில் தரைமார்க்கமாக வரும் வழியில் வெயிலின் தகிப்பு தாங்க முடியாமல் தாகம் எடுத்து மதுரையில் ஒரு மோர் கடை அதில் வெறும் நுங்கி மட்டும் அணிந்து கொண்டு அந்த வாசற்படியில் அமர்ந்து மோர் அறிந்து கொண்டிருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஒலிபரக்கி அதில் இலங்கை வானொலி அந்த இலங்கை வானொலியிலும் என்னுடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது ஒரு பத்து பதினைந்து பேர் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எனக்கோ புலகாங்கிதம் அப்போது என்னுடைய குரல் மட்டும்தான் எல்லோருக்கு பிரியும் என்னுடைய முகம் தெரியாது நான் அவர்களை நெருங்கி என்ன கேட்கின்றீர்கள் சார் சிலோன் ரேடியோ சார் யார் பேசுகிறா என்று கேட்டேன் அப்துல் அமீர் சாரா தெரியாதா என்று கேட்கும்போது நான் அடைந்த மகிழ்ச்சி எத்தனை விருதுகள் பெற்றாலும் அந்த விருதுகளுக்கெல்லாம் மேலான ஒரு அனுபவம் அப்படி குரல் மூலம் மட்டும் என்னை அறிந்திருந்த தமிழக மக்களுக்கு என்னுடைய முகத்தை முதன் முதலில் கலை மாமணி வி கே டி பாலன் அவர்கள் அன்போடுமே வாருங்கள்